அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்மளுக்கு அஃபீஷியலாக 6th 10th வரையும் குவார்டர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ரிவைஸ்டு எக்ஸாம் டைம் டேபிள். ஏன்னா மொதல் ஒன்று வந்துருந்துச்சு, இதுதான் இப்போ கரெக்டாக அஃபீஷியலாக அனுப்பியிருக்காங்க. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு 23rd உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, 11th 12th மணி தான், 23rd வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th 8th பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 12 மணி வரையும், அடுத்த 10th பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரையும், 7th பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரையும், 9th 2 மணிலேருந்து 4:30 வரையும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 23rd 6th வந்து பிஇடி உடற்கல்வி, அதனால 8th பார்த்தீங்கன்னா உடற்கல்வி, 10th தமிழ், 7th உடற்கல்வி, 9th தமிழ். அடுத்து 26rd, ஏன்னா இடையில சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவ் இருக்குது உங்களுக்கு, அன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 26rd திங்கக்கிழமை 6th தமிழ், 8th தமிழ், 10th இங்கிலீஷு, 7th தமிழ், அப்புறம் 9th இங்கிலீஷு. 27rd செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 6th வந்து இங்கிலீஷு, 8th இங்கிலீஷு, 10th வந்து எந்த எக்ஸாம் கிடையாது, 7th இங்கிலீஷு, 9th எந்த எக்ஸாம் கிடையாது. அடுத்து 28rd புதன்கிழமை 6th வந்து மேக்ஸு, 8th மேக்ஸு, 10th மேக்ஸு, 7th மேக்ஸு, 9th எல்லாருக்குமே மேக்ஸ் தான் அன்றைக்கி. அதுமாதிரி 29rd வியாழக்கிழமை எல்லாருக்குமே சயின்ஸ் தான். அடுத்து 30rd வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே சோசியல் சயின்ஸ். அப்போ இடையில சனி ஞாயிறு ரெண்டு நாள் தான் உங்களுக்கு லீவ் இருக்குது. எக்ஸாம் எல்லாமே அடுத்தடுத்து வந்ததுனால நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.